ஸோ அப்போ என்னென்னா அந்த இடத்துல தான் நம்ம வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கான்ஷியஸ் லிவிங்கன்ற ஒரு கான்செப்ட் வந்து வரும் ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குருட்டான் போக்கில் எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன் அப்போது ஒரு வேலையை வந்து செய்கிறோம் அப்படின்றத முதற்கொண்டு இப்போ ஒரு விஷயம் வந்து வருதுன்னா எனக்கு இது சரியாக தப்பான்னு பார்க்கக்கூடிய ஒரு ஒரு மனநிலையில் வந்து நம்ம இருக்கணும் அப்படின்னா இது எப்படி சொல்கிறீங்க அதை பற்றி சிந்திக்கணும்னு சொல்லிட்டு ஆமாம் இப்போ எனக்கு வந்து வர ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எல்லாமே வந்து கரெக்டாக நாலு ஏற்றுக்க முடியாதுல்ல படத்தில் சொல்கிற எல்லாமே வந்து கரெக்ட்டும் கிடையாது என்னை சு சுற்றி இருக்க எல்லோரும் பண்ணுறாங்கன்னா அது கரெக்ட்டுன்னு கிடையாது அப்போது எது எனக்கு கரெக்டாக இந்த சொசைட்டி சொல்கிறது கிடையாது அது புக்கில் இருக்கிற கிடையாது லால் இருக்க கிடையாது உங்களுக்கு எது கரெக்டான உங்களுக்கு படுதுன்னு சொல்லிட்டு யோசிக்கக்கூடிய திறமை இருக்கா அந்த நிலமையில் நம்ம இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் இப்போ இருக்க மக்கள் வந்து அந்த மாதிரி கிடையாது கிடையாது ஏன் அப்படின்னா இந்த சொசைட்டி வந்து உங்களை ஒரு இடத்துல போட்டு வச்சுருக்கு எங்கன்னா எதையாவது நோக்கி ஓடிட்டே இரு ம் ரெஸ்ட் எடுக்கிறது தான் வந்து ஒரு பெஸ்ட் இது ஓகே இப்போ நீங்கள் நிறைய விஷயங்களை யோசிக்கும் போது தான் உங்களுக்கு வந்து ஓ எது நம்ம என்ன சரியாக பண்ணுறோம் நம்ம தோணும்ல ச்சே இப்போ யோசிச்சு பார்த்தா தப்பாக போடுது ஏன் நீங்கள் முன்னாடி யோசிக்கலன்னா நீ யோசிக்கவே இல்லை அதான் பிரச்சனை ஏன்னா யோசிக்கிறதுக்கான ஒரு டைமே நீங்கள் வந்து எடுத்துக்கவே இல்லைல்ல எல்லாேருக்கும் அந்த யோசித்து பண்ணுறக்கூடியான பொறுமையும் எதுவுமே கிடையாது எல்லோரும் என்ன பண்ணிட்டுருக்கோம்னா எதையோ நோக்கி ஓடிட்டே இருக்கும் அந்த எதையோ நோக்கின்றதோ வந்து யாரோ ஒருத்தவங்க போட்ட ஒரு கோலாக தான் வந்து இருக்குது எனக்கு இதை பற்றி சொல்லும்போது எனக்கு வந்து நான் ரொம்ப ரியலைஸ் பண்ணது வந்து என்னென்னா எங்கள் அக்கா பையன் ஒருத்தர் இருக்கான் அவன் வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி அவன் வீட்டுக்கு வெளியே வந்து உட்காந்துட்டு இருந்தான் நான் வந்து சும்மா க்ராஸ் பண்ணி போனேன் வந்து போகும்போது இரடா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் இருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை இரடா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்டேன் உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து அப்போ தான் வந்து ஒரு விஷயம் ஆச்சு ஓ உக்காந்துட்டு இருக்கிறது வந்து ஒரு ஸ்டேட் கடைசியாக நீங்கள் உட்காந்துட்டு இருந்தீங்க எதாவது ஒன்று யோசிச்சுட்ருக்கோம் ஏதோ ஒன்று பண்ணுறேன் நீங்கள் வந்து ஒரு அடல்ட் கிட்ட போய் என்ன பண்ணிருக்கேன்னு கேளுங்களேன் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் படிச்சிட்டு இருக்கேன் உட்காந்துட்டே இருக்க மாட்டாங்க அதுதான் வந்து அந்த ஒரு ஸ்டேட் அந்த இடத்துல இருக்கிறது அதுதான் வந்து அந்த ஒரு மூமெண்ட் லிவிங் த மூமெண்ட்னு சொல்கிறாங்களே அதுதான் ஸோ அப்போது அந்த இடத்த தாண்டி நம்ம ஏதோ ஒரு இடத்துல வந்து ஓடிட்டே இருக்கும் இல்லையா அது இல்லாமல் நிறைய நேரங்களில் வந்து அந்த மூமெண்ட்டில் இருக்கும்போது எது சரி எது தப்புன்ற ஒரு புரிதல் வந்து நமக்கு வரும் அப்போ எனக்கு எது சரின்னு போடுறதோ அதை செய்யும்போது வந்து இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படி இல்லாட்டி வரதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வரதெல்லாம் சொல்கிறது வச்சுட்டு ஓடிட்டே இருப்போம் வாழ்க்கையில் அந்த ஒரு ஷிஃப்ட் வந்து என் லைஃப்பில் வந்து பயங்கரமாக சேஞ்ச் பண்ணிச்சு ஃபார் எக்ஸாம்பிள் தி பைட் இந்த ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது அந்த புக்கு வந்து ஸ்டீவ் ஜாப்ஸோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபஸ்ட் ஒய்ஃப் அவங்க ஸோ அவங்க வந்து எழுதியிருப்பாங்க அந்த புக்கு வந்து எல்லாத்துக்கும் ஸ்டீவ் ஜாவோட ஒரு ஸ்டோரி தான் தெரியும் ஒரு சைட் ஆஃப் இது தான் தெரியும் என்னென்னா ஓகே அவர் வந்து பெரிய பிஸ்னஸ்மேன் மார்க்கெட்டர் அது போல் எல்லாம் இன்னொரு சைடு இருக்குது அந்த புக்கு வந்து என்ன சொல்லணும்னா அவர் வந்து ரெஸ்ட் எடுக்கிற பற்றி நிறைய விஷயங்கள் வந்து அதில் பேசியிருப்பார் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஆஃபீஸில் ஸ்பெண்ட் பண்ணுறாரோ அந்தளவுக்கு ஈக்குவலாக ரெஸ்ட் எடுப்பார் ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து அமைதியாக இருக்கும்போது தான் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் நியூட்டன் வந்து எங்கேயோ ஓடிட்டுருக்கும்போது வந்து கண்டுபிடிக்கல ஆப்பிள் அதுக்கு முன்னாடி பல தடவை விழுந்துருக்கும் சும்மா இருக்கும்போது தான் இது ஏன் வருதுன்னு சொல்லிட்டு இது நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து பார்க்கும்போது சும்மா இருக்கும்போது தான் நடக்கும் கிரேட் ஐடியாஸ் வந்து சும்மா இருக்கும்போது தான் வந்து நடக்கும் பாயிண்ட் வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் சும்மா இருக்கீங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க நிறைய வேலை செய்கிறதால நிறைய நிறைய நேரம் சும்மா இருக்கிறது வந்து ஒரு சும்மா இருக்கிறது மூலமாக வந்து வந்து நிறைய விஷயங்கள் நடக்கும் அதில் ஒரு பார்ட்டு தான் வந்து மெடிடேஷன் தியானம் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன் ஈஸியாக வந்து நம்ம வந்து சும்மா இருக்க முடியாது பொதுவாக அப்போ தியானத்தில் இருக்கும்போது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து நிறைய இடங்களில் வந்து நீங்கள் எப்படி ரிலாக்ஸ் பண்ணுறது ஏன் ரிலாக்ஸ் பண்ணணுன்ற டீட்டெயிலிங் வந்து அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து எப்படி அவங்களோட டைம் வந்து யூட்டிலைஸ் பண்ணிப்பார் ரெஸ்ட் பண் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அது வந்து எப்படி ஒரு பெரிய இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த புக்கில் இருக்கும் ஸோ ஐ திங்க் சும்மா இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன் நான்